வணக்கம் மாணவ மாணவிகளே, தமிழ் வகுப்பிற்கு எல்லாம் தயாராகி விட்டீர்களா? இந்த வகுப்பிலிருந்து நாம் 3 வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து பாடங்களை ஒவ்வொன்றாக படிக்கப் போகிறோம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. மிஸ் கதை இல்லையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம் 2 பாடப்புத்தகத்தில் முதல் பாடமே கதையாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, பாடப்புத்தகத்தை படித்தாலும் நம்ம கீவரிசை வரை படிச்சுட்டு இருந்திருக்கோம் இல்லையா? அதை அப்படியே விட்டுட்டு வர வேணாம், அடுத்ததாக கே வரிசை சொற்களை படிச்சுட்டு அப்புறமா பாடப்புத்தகத்துக்கு போகலாம். சரியா? ஏ என்ற உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றோடு சேரும் பொழுது கே வரிசை உண்டாகுது. கே வரிசை உள்ள சொற்கள் சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாமா? கே, கெண்டி, கே இன் டி, கெண்டி. ஞேல சொற்கள் அவ்வளவா இல்லை. சே, செவி, சே வி, செவி. ஞேலையும் சொற்கள் கிடையாது. டே, டெல்லி, டே இல் லி, டெல்லி. நே, வெண்ணெய், வே இன் நே இ, வெண்ணெய். தே, தென்னை, தே இன் நை, தென்னை. நே, நெல்லிக்காய், நே இல் லி இக் கா இ, நெல்லிக்காய். பே, பெட்டி, பே இட் டி, பெட்டி. மே, மெட்டி, மே இட்டி, மெட்டி. ஏ, ரே, ரத்தினம், ரே இத்தி ந இம், ரத்தினம். லே, நல்லெண்ணெய், ந இல் லே இன் நே இ, நல்லெண்ணெய். வே, வெற்றிலை, வே இற்றிலை, வெற்றிலை. லே, லே, வெள்ளெளி, வே இல் லே லி, வெள்ளெளி. ரே, என்றென்றும், ஏ இன் ரே இன் ரு இம், என்றென்றும். நே, நன்னெறி, ந இன் நே ரி, நன்னெறி. மாணவ மாணவிகளே, கடந்த வகுப்பில் கூறிய கதை உங்களுக்கு நினைவிருக்கும். அரிச்சந்திரனை பற்றியது. அவர் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் உண்மை பேசுபவராகவும் நேர்மையிலிருந்து சிறிதும் பிறழாதவராகவும் இருந்தார் அல்லவா? உண்மையை அவரை உயர்த்தியது இன்று வரை அவரை பற்றி நம்மை பேச வைத்திருக்கிறது. அவரது நாடகத்தை சிறுவயதில் பார்த்து தானும் அவர் போல உண்மையாக வாழ உறுதி எடுத்ததாக தன்னுடைய சுயசரிதையில் ஒரு தலைவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க நிறையா பேர். கொஞ்சம் பேருக்கு தெரியலை, அவர் வேறு யாரும் இல்லை, காந்திரிகள் தான். இன்றைக்கு நம் பாட புத்தகத்தில் உண்மையை பற்றிய கதை தான் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாமா? உண்மையானவர்களாக இருப்பது தான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். பணம், சொத்து, பொருள் நம்ம உயர்ந்தவர்களாக காட்டினோன்னு அது நிரந்தரம் கிடையாது. எப்போ வேணாலும் அந்த நிலை நமக்கு மாறலாம். நான் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அது எந்த நாளைக்கும் அழியாதபடி நம்மளை உயர்ந்தவர்களாகவே வச்சுருக்கோம். இங்கே ஒரு கழுதை என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? கதையோட பேர் உண்மையே உயர்வு. மிஸ் புத்தகத்தில் உள்ள அந்த பாடலை 4 வரிகளை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு விளக்கம் கூறுவேன். ஆனால் நான் படிக்க படிக்க நீங்கள் சொற்கள் நல்லா கவனிக்கணும். சரியா? உண்மையே உயர்வு. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் சந்தைக்கு போய் தன்னோட பொருட்களை விற்பார்.
அங்கே போகிறதுக்கு ஒரு ஓடையை கடந்து தான் போகணும். தன்னுடைய உதவிக்காண்டி ஒரு கழுதையை வச்சுருந்தார். ஓடைனா என்னென்னா ஒரு சின்ன நீர்நிலை, குளம் அந்த மாதிரி. அன்று தன்னுடைய கழுதை மேல் உப்பு மூட்டையை முதுகில் வச்சிட்டார். கழுதையும் அதை சுமந்து போச்சு. அந்த ஓடை வழியே போகும்பொழுது அதோட முதுகில் இருந்த உப்பு மூட்டை தவறி என்ன ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. இப்போ உப்பு என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகும், கரைஞ்சி போயிடும் இல்லையா. அந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பு அந்த ஓடையில் இருந்த தண்ணியில் பாதி கரைஞ்சிச்சு. அந்த கழுதக்காரர் என்ன பண்ணார், அந்த தண்ணிக்குள்ளேருந்து அந்த விழுந்த மூட்டையை எடுத்து மறுபடியும் அந்த கழுதை முதுகில் ஏற்றினார். உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. அந்த கழுதையோட உரிமையாளர் அந்த கழுதையை வேகமாக போக சொல்கிறாரு. மூட்டையில் உள்ள உப்போட எடை பாதி குறைஞ்சதுனால கழுதைக்கு முன்னை விட சந்தோஷம், அதனால் வேகமாக போணுச்சு. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். தினந்தினமும் அந்த கழுதக்காரு உப்பு மூட்டையை அந்த கழுதை மீதுல ஏற்றி ஓட்டிட்டு போவார். அந்த நீரோட வந்ததோடு அந்த கழுதை முன்றைய சம்பவத்தை நினச்சி பார்த்துச்சு. அன்னைக்கு எதிர்பாராதாமல் உப்பு மூட்டை தண்ணீரில் விழுந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் அந்த கழுதை வேணும்னே மூட்டையை தண்ணீரில் தள்ளி விட்டது. எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அதே மாதிரி உப்பு மூட்டை தண்ணீரில் கரைஞ்சி எடை குறைஞ்சிட சந்தோஷமாக போணுச்சு அந்த கழுதை. இதே தினையும் வழக்கமாக செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கழுதையோட சொந்தக்காரு தினமும் மூட்டை தண்ணீரில் விழுந்ததை பார்த்து சந்தேகம் அடைஞ்சார். இந்த கழுதை வேணுனே தான் இப்படி செய்யுது, இதுக்கு நல்லா ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. கழுதக்காரு அதுக்கு என்ன பாடம் புகட்டியிருப்பார், அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணி வைங்க. மீதத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், சரியா. இப்போது இந்த நம்ம படித்த வரைக்கும் உள்ள பாடத்துலேருந்து பயிற்சிகளை மிஸ் சொல்லித்தரேன், நல்லா கவனியமாக. சரியான விடையை தெரிவு செய்வோமா. முதல் வினா, சுமந்து, சுமந்து இச்சொல்லின் பொருள். சுமந்து அப்படின்னா என்ன, தூக்கிட்டு போகிறது, எடை தூக்கிட்டு போகிறது. இப்போது அதில் கீழே நான்கு விடை கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்து எது சரின்னு நம்ம பார்க்கலாம். ஆ, தா இங்கி, தாங்கி, தாங்கினா தூக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஆ, பிரிந்து, பி ரி இந்து, பிரிந்து, பிரிந்துனா பிரிந்து போகிறது. இ சே இர் இந்து, சேர்ந்து, சேர்ந்து செல்வது. இ விரைந்து, வி ரை இந்து, விரைந்துனா வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு சரியான விடை சுமந்துக்கு தாங்கி. இரண்டாவது, வே இண்டு, மே இன்று, வேண்டும் என்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ வே இண்டு கூட்டல், மே இன்று, வேண்டு கூட்டல் மென்று. ஆ வே இண்டு இம் கூட்டல், ஏ இன்று, வேண்டும் கூட்டல் என்று. இ வே இன் கூட்டல் டூ, மே இன்று, டூமென்று. ஈ வே இண்டி கூட்டல், ஏ இன்று, வேண்டி கூட்டல் என்று. இப்போ இதுக்கு சரியான விடை எது சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுமென்று சரியான விடை வே இண்டு இம் கூட்டல் ஏ இன்று, வேண்டும் கூட்டல் என்று. மூன்றாவது, நீ நை இத்தது, நினைத்தது. இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல்
நினைக்கிறதுனா என்ன? நம்ம நினச்சி பார்க்குறது. அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நான்கில் எது சரின்னு பார்க்கலாமா? ஆ மற இந்த அது மறந்தது, மறந்து போயிடுறது. ஆ பே சியது, பேசியது, பேசுறது. இ ஏ இன் நீ யது, எண்ணியது, அதாவது நினச்சி பார்க்குறது. இ பா ல இர் இந்த அது வளர்ந்தது, வளர்றது. இப்போ நினைத்ததுக்குன்னா நம்ம நினச்சி பார்க்குறது. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? நினைச்சதுன்னா அதுக்கு எதிர்ச்சொல் மறந்தது, நினைத்தது மறந்தது. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? இதை ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். அடுத்தது, இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? அப்போ அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு. வ இந்த அது வந்தது, விழுந்தது, விலு இந்த அது விழுந்தது. இதே மாதிரி அந்த பாடலில் ஒரே ஓசை உள்ள சொற்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ பாருங்கள், ஏ இன் நீ நாயிர் எண்ணினார், ஏ இற்றி நாயிர் ஏற்றினார். இப்போ ரெண்டு சொற்கள்லையும் நார் நாயிர் நார் அப்படின்னு ஒரே மாதிரியாக ஓசையில் முடியுது. அடுத்தது பாருங்கள், தள்ளிடும், போய்விடும், கொண்டிடும். சரியா? இதையும் நீங்கள் கவனிச்சுக்கோமா, ரெண்டு மூணு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பயிற்சி இரண்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த பயிற்சி கவனிங்கம்மா. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தில் கு தா உ ஓ ஏ கா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிறு வட்டத்தில் டை கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை நம்ம சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தோடு சேர்த்து எழுத போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு, கு டை குடை, குடைனா நம்ம மழை காலத்தில் பிடிச்சிட்டு போவோம் இல்லையா, குடை. அடுத்து பாருங்கள், தா டை தடைனா நம்ம ஏதாச்சும் செய்கிறப்போ அதை தடுக்கிறது. அடுத்தது பாருங்கள், ஊ டை உடைனா நம்மளோட உடுத்துகிற உடை. அடுத்து ஓ டை, ஓடைனா ஒரு நீர்நிலை, நம்ம கதையில் பார்த்தோம் இல்லையா அந்த ஓடை. ஏ டை எடை, எடை என்றால் என்ன? வெயிட். சரியா? கடை, கடைனா நம்ம பொருட்கள்லாம் விற்கிற கடை. இப்போ இதை நீங்கள் எழுதிடலாமா? இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம வீட்டு பாடம் எழுத வேண்டிய நேரம். மிஸ் முன்னாடி சொல்லி கொடுத்த பயிற்சிகளை நல்லா கவனிச்சிங்க இல்லையா? தெரியலன்னா இன்னொரு வாட்டி, இன்னும் ரெண்டு வாட்டி போய் படிச்சுட்டு வாங்க. இப்போ டெஸ்ட் எழுத போகிறோம். சரியா? பயிற்சி ஒன்றில் சரியான விடையை தெரிவு செய்வோமா, அதில் மூன்று வினாக்களுக்கும் மிஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை நீங்கள் எழுதணும். அடுத்ததாப்பில் பயிற்சி இரண்டில் இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா, அது பாருங்கள். தெரியலைனா இன்னொரு வாட்டி போய் நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க. சரியா? மூன்றாவது பயிற்சி, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. சரியாம்மா? அடுத்து பயிற்சி நான்கில் சில வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கவனிங்க. முதல் வினா, கழுதை மீது இருந்த மூட்டையில் என்ன பொருள் இருந்தது? கழுதை மீல ஒரு மூட்டை வச்சார் இல்லையா, அந்த மூட்டையில் என்ன இருந்துச்சு அதை நீங்கள் எழுதணும். இரண்டாவது வினா, கழுதை சுமந்து வந்த மூட்டை எங்கே விழுந்தது? அது முதுகில் வச்சுருந்தது இல்லையா மூட்டை, அது எங்கே போய் விழுந்தது, அதுக்கான பதிலை எழுதணும். மூன்றாவது வினா, உப்பு நீரில் விழுந்ததும் என்ன ஆனது? அந்த உப்பு தண்ணியில் விழுந்தோன்ன என்ன நடந்தது, அதை எழுதணும். நான்காவது, கழுதைக்கு பாடம் புகட்ட எண்ணியது யார்? கழுதைக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு நினச்சார் இல்லையா, அது யார்? ஐந்தாவது பயிற்சி என்னென்னா, நமக்கு புத்தகத்துக்கு பின்பகுதியில் அகரம் முதலின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள், அதுலேருந்து தினைக்கு நம்ம மூணு மூணு வார்த்தைகள் படிக்க போகிறோம். சரியா? அந்த மூணு மூணு வார்த்தைகளை நீங்கள் பார்த்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் எழுதுனா போதும். சரியாம்மா? முதல் வார்த்தை அடாத, அடாத செயல், செயல் அடாத செயல், அதோட பொருள். தகாத, தகாத
சே யில் செயல், தகாத செயல், அதாவது செய்யக்கூடாத செயல். இரண்டாவது அ தி ஹ இம், அதிகம். மீ ஹூ தி, மிகுதி, அதிகம் மிகுதி, அதாவது நிறையா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அமர்ந்த அ ம இர் இந்த, அமர்ந்த. உ இட் கா இர் இந்த, உட்கார்ந்த. அமர்ந்தனா உட்கார்ந்த. இந்த மூணு வார்த்தையும் நீங்கள் பார்த்து ஐந்து முறை எழுதி அனுப்பணும். ஓகே, தகவலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விலங்கு யானை. நிலத்தில் வசிக்கும் விலங்குகளில் மிகப்பெரியது யானை. எடை பெரிதாக இருந்தாலும் இதால் ரொம்ப வேகமாக ஓட முடியும். யானைக்கு வெள்ளை நிறம் சுத்தமாக பிடிக்காது. அது தன்னோட குழந்தைய 2 வருஷம் வயிற்றில் சுமக்கும். அதுக்கு அபாரமான ஞாபக சக்தி உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சாங்கன்னா மயக்க ஊசி போடுவாங்க இல்லையா, யானைக்கு அந்த மயக்க ஊசி போடாமலே சிகிச்சை செய்ய முடியும். ஏன்னா அதனால் அந்த வலியை தாங்கிக்கிற முடியும். இருந்தாலுமே அது தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்காண்டி மயக்க ஊசி கொடுத்து தான் அதுக்கு சிகிச்சையெல்லாம் அளிக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இத்தோடு நமக்கு வகுப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் மிஸ்ஸுக்கிட்ட கேளுங்கள். 3 மணிலேருந்து 4 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த டைமில் கேளுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புகிறீங்க இல்லைம்மா, அதில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் எத்தனை பேப்பரில் ஹோம்ஒர்க் இல்லைனா அத்தனை பேப்பர்லேயும் உங்கள் பேர் எழுதணும். அந்த அண்ணனையே தேதியை குறிப்பிடணும். நிறைய பேர் ஒரு பேப்பர் எழுதுறீங்க, அடுத்த பேப்பர் எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஹோம்ஒர்க் எழுதுறதுனால யாரோடதுன்னு மிஸ்ஸுக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. அதனால நீங்கள் எல்லா பேப்பர்லேயும் ஒரு பேப்பர்லேயுமே உங்களோட